இன்றைய தலைப்புச் செய்திகள். பீகாரில் ஆளும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சரத் யாதவ் மரணம். அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க கோரிய வழக்கு. மத்திய அரசு பதில் தர பிப்ரவரி முதல் வாரம் வரை அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இளைஞர்களின் சக்திதான் இந்தியாவின் வழிகாட்டியாக உள்ளதாக கர்நாடகாவில் நடந்த தேசிய இளைஞர் தின விழாவில் பிரதமர் மோடி உரை. பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிற மூட்டிகள் பட்டை தீட்ட தடை. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவு. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் கண்டுபிடிப்பு. தடுப்பு நடவடிக்கைகள் மாநில சுகாதாரத்துறை தீவிரம். கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சார திட்டத்தை காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தாது. முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பேச்சு. தமிழக செய்திகள். சட்டப்பேரவை விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை திமுக குழுவினர் சந்தித்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திப்பார் என தகவல். தமிழ்நாட்டை காக்கக்கூடிய லட்சியவாதிகள் மாணவர்கள்தான். கலை திருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த கோரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சேது சமுத்திர திட்டத்திற்கு தமிழ்நாடு பாஜக கட்சி ஆதரவு. ராமர் பாலத்திற்கு சேதம் ஏற்படாமல் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய உடை அணிந்து கலை நிகழ்வுகளுடன் கொண்டாட்டம். ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய கலை நிகழ்வுகளுடன் நடந்த பொங்கல் விழாவை திமுக புறக்கணிப்பு. அதிமுக பாஜக கட்சியினர் பங்கேற்பு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழா ஒரு சிறிய தமிழ்நாடு போல இருந்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஒரே மேடையில் அமர வைத்து உபசரிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அறிவுரை வழங்குமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மக்களாட்சியின் முக்கிய அமைப்புகள் இடையே சுமூக உறவுகள் இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியை ஹேக் செய்து ரூபாய் 2.61 கோடி மோசடி. நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இருவர் கைது. நகர பேருந்துகள் அனைத்திலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உலக செய்திகள். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கும் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 1 லண்டனில் 100,000 ஊழியர்கள் வேலை நிறுத்தம். விமானங்களை வாங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் அமைச்சர்களிடம் கடுமையாக நடந்து கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின். எதற்காக ஏமாற்றுகிறீர்கள் என அமைச்சரவை கூட்டத்தில் கண்டிப்பு. மாலியில் நடைபெற்ற ராணுவ தாக்குதலில் 30 பயங்கரவாதிகள் பலி. 14 ராணுவ வீரர்களும் உயிரிழப்பு. நீண்டதூர விமான பயணிகளுக்கு முகக்கவசம் அவசியம் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 16 அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஒடிசாவில் இன்று தொடக்கம். முதல் நாளில் இந்தியா ஸ்பெயின், இங்கிலாந்து வேல்ஸ், அர்ஜென்டினா தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா பிரான்ஸ் அணிகள் மோதல். இந்தியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான நியூசிலாந்து கேப்டனாக சாண்டனர் நியமனம்.